புதுச்சேரியில் காவல்துறையை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்ட குழுவினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். மேலும் விவரங்கள். புதுச்சேரி காந்தி வீதியில் வந்து முந்திரி பருப்பு கடை நடத்தி வருகின்றனர். அந்த கடையை அபகரிக்க முயன்ற நபருக்கு வந்து பெரிய கடை ஆய்வாளர் வந்து உதவி புரிந்ததாக கூறி சமூக அமைப்புகள் ஒன்று தேடி இன்னைக்கு வந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அந்த பகுதி வந்து சில நேரம் பரபரப்பு காணப்பட்டது. புதுச்சேரி ஒர்லியன்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஜனாபாய். இவர் வந்து 68 வயதானவர். இவர் வந்து டிகேடி கேஷுவல் என்ற பெயரில் முந்திரி பருப்பு வியாபார கடை வந்து 40 வருட காலமாக நடத்தி வருகிறார். இவருடைய கணவர் வந்து முருகேசன். ஏற்கனவே வந்து அரசு பள்ளி கல்லூரியில் வந்து பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்று இவர் வந்து 2 கால்களும் கைகளும் வந்து செயலிழந்த நிலையில் வந்து தன வீட்டில் வந்து இருக்கிறார். இவருடைய கடை முன்னாள் மாணவர் வந்து முதலியார்பட்டையை சேர்ந்த நபரை வந்து கடையை பார்த்துக் கொள்வதற்காக வேலையில் அமர்த்தினார். அப்பொழுது அந்த இருவருமே வயது முதிர்ந்தோர் என்பதை அறிந்த அந்த நபர் கடையை வந்து அபகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு அந்த கடையை வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியதாகவும் 80% வந்து கடை அந்த நபருக்கு வந்து லாபமாகவும் 20% லாபத்தை கடை உரிமையாளருக்கும் கொடுக்கப்படும் என்ற போலி பத்திரத்தை தயாரித்து அவர் வந்து ஏமாற்றியுள்ளார். இது குறித்து வந்து காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டும் புகாரும் கொடுக்கப்பட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் கண்டித்து அந்த உதய ஆய்வாளர் மீது பெரிய கடை ஆய்வாளர் மீது வந்து சமூக அமைப்பினர் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முதலமைச்சரிடமும் டிஜிபியிடமும் குற்றம் வைத்தனர். ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்று வந்து அனைவருமே ஒன்று கூடி பெரிய கடை காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் அவர் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு சிறிது நேரம் அங்கு பரபரப்பாக காணப்பட்டது. இதனை அடுத்து வந்து காவல் நிலையம் முன்னேறி சென்று காவல் நிலையம் எதிரே வந்து அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்னும் பெரிய கடை காவல் ஆய்வாளர் வந்து ஜெய்சங்கர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அந்த அபகரிக்க முயன்ற நபரை வந்து உடனடியாக கைது செய்து அந்த உரிய நபர்களிடம் அந்த வந்து கடையை ஒப்படைக்க வேண்டும் என இந்த போராட்டமானது நடைபெற்றது. ஏற்கனவே புதுச்சேரியில வந்து பிரெஞ்சு நபர்கள் வந்து இருக்கும் வந்து சமூக விரோதிகள் வந்து இந்த இது போன்ற இந்த கடை மற்றும் வந்து வீடுகளில் வந்து அபகரிப்பு முயற்சி ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சம்பவம் வந்து புதுச்சேரியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.